ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே இருக்கணும் வச்சுங்களேன் வந்து நம்ம மெரினாவில் இருக்கோம். மெரினாவில் என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், மெரினாவில் வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். ஆக்சுவலாக வந்து மதிய டைமில் வந்து எங்கடா சாப்பாடு கிடைக்குன்னு தேர்ந்தப்போ வந்து கோவிந்தம்மா லைஃப் ஃபுட் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இங்கே வந்து ஃபிஷ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் 50 ரூபாய்க்கு வந்து ஃபிஷ் குழம்பு, அப்புறம் அன்லிமிட்டட் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு எக் இதெல்லாம் வச்சு வந்து வெறும் 50 ரூபாய்க்கே தராங்க. உண்மையாலுமே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து செம்ம சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால சாப்பிட்லான்னு வந்தோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மெரினாவில் பிடபிள்யூ பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே, ஸ்விம்மிங் ஃபூலுக்கு பக்கத்துலேயே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சுந்தரிக்கா கடைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னு சொல்லல ஒரு டைம் சாப்பிட்டீங்க கண்டிப்பாக போகவே மாட்டீங்க. ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். பீச்சில் வந்து கோவிந்தம்மா லைஃப் ஃபுட்டுன்ற சாப்பாடு கடை வச்சுருக்கேன். நான் ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கேன் சாப்பாடு கடை. இங்கே வந்து வஞ்சிர மீன், நண்டு, இறால், கடமா, மட்டன் தலகறி, நெத்திலி ஃப்ரை, அப்புறம் சாப்பாடு முட்டை சாப்பாடு 50 ரூபா தான். முட்டை குழம்பு பீஸ் ஒன்று வைப்போம், ரைஸு 50 ரூபா ப்ளேட். சரி, மதியான டைம் சாப்பாடு சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். நண்பர் கடை தான், சாப்பாடு நல்லாயிருக்கு. இங்கே இந்த ஏரியாவில் வேறு எங்கே கிடைக்குது? ஹோட்டலில் ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி ஓரளவுக்கு டேஸ்ட் இருக்குது, ரேட்டும் நார்மலு. ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கு, எறா ஃப்ரை நல்லாயிருக்கு, ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. பசியோடு வந்தால் அது திருப்தியாக சாப்பிட்லாம், ரேட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதியானம் 12 மணிக்கு ஓப்பனு, அப்புறம் நைட்டு 10 o'clock வரல ரைஸு, ஈவினிங்கில் தோசை மீன் குழம்பு அந்த மாதிரி கிடைக்கும். ரைஸும் கிடைக்கும். நண்டு வந்து 3 பீஸ் 100 ரூபா, இறா 100 ரூபா, கடமா 100 ரூபா, மட்டன் 100 ரூபா, அப்புறம் நெத்திலி ஃப்ரை 60 ரூபா. இதிலே 65 இருக்குது பாரமீன், ஃபுல்லாக போன்லெஸ் எல்லாமே ஃபிஷ் ஐட்டம் தான் வச்சுருக்கோம். 100 ரூபா ப்ளேட். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளும் சாப்பிட்லாம்னு வந்து உட்காந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து மீன் குழம்பு வந்து சொல்லியிருந்தோம். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா தான். சாப்பாடு லிமிட்டடு சாப்பாடு, அப்புறம் மீன் குழம்பு, அதுக்கு ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பொரியல், அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக பார்த்தோம்னா ஐலா ஃபிஷ் இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம இந்த மதிய டைமுக்கு செம்ம பர்ஃபெக்டான ஒரு லஞ்சு தான். ஓகே, இதை நம்ம சாப்பிட்டு இப்போ இருக்குன்னு சொல்லலாம். இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம பேசுகிறேன்னா நம்ம சாப்பிட போகலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா முட்டை மீன் குழம்பு, குழம்புல ஒரு பீஸ் இருக்கும் சாப்பிட்டு, லிமிட்டெட் ரைஸ் தான். ஆனால் சாப்பிட்டு கொஞ்சம் ரைஸ் ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடலாம். 50 ரூபா ரைஸ் வாங்கினா எங்களோட வரும். வறுத்த மீன் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸு. அதை ஒரு முறை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே தான் ஒரு 2 வருஷமாக வந்து சாப்பிட்டுருக்கேன். நான் அண்ணா நகர்லேருந்து இங்கே வந்து இதுக்காகவே வரேன். நான்
சாப்பாடு 50 ரூபா தான், மற்ற சைடிஸ்லாம் விலை கம்மி தான். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோட விஷயம் உங்களுக்கு தெரியும். மெரினா பீச் வந்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா சுந்தரேகா கடைன்றது ஃபேமஸ். அது பக்கத்துலேயே எங்கள் ஷாப் இருக்குது, கோவிந்தம்மா லைஃப் ஃபுட். நிறைய பேர் தெரியாது எங்கள் கடையில் வந்து சாப்பிட்றோம். ஒன் டைம் சாப்பிட்டாங்கன்னா கஸ்டமராகவே ஆகிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, அவங்கள கவனித்து அனுப்புறதுலேயும் நல்லா இது பண்ணுவோம் நான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா எங்கள் கடையில் ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பாடு வந்து உண்மையுமே அந்த கொடுக்குற ப்ரைஸுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த வஞ்சரம் கிராஃப் அப்புறம் வந்து இறால் இதெல்லாம் உண்மையுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு எங்கேயும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அப்புறம் என்ன, நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.